வணக்கம், வெல்கம் டு மை சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள், கடலை மாவு எடுத்திருக்கேன், அது ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகமும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் நம்ம பெப்பர்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கிறேன், 5-6 பல் பூண்டை தட்டின பல்ல போட்டுக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி நான் வந்து ஒரு வயலட் கலர் கேபேஜ் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர் கேபேஜும் போட்டுக்கலாம், முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். இப்போது ஆனியனையும் 2 ஆனியன் ஒரு மினிமம் சைஸ் 2 ஆனியனை கட் பண்ணி நீலவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, மல்லி இலை, பச்சை மிளகாய் இவ்வளவும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஃபஸ்ட்டு நல்லா கிளறிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து விரவிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் தெளித்து விரவிக்கணுங்க. பாருங்கள், இப்படி ரொம்ப சொத சொதன்னு இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம விரவிக்கணும். இப்போ மீடியம் சைஸில் நம்ம ஒவ்வொரு பாலாக போட்டுக்கலாம். ஆயில் காஞ்ச எண்ணெயில் ஒவ்வொரு பாலாக நம்ம போட்டுக்கலாங்க. ரொம்ப ப்ராப்பராக உருட்டணும்னு அவசியம் இல்லை, பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். பக்கோடா வந்து கொஞ்சம் அப்படி அன்ஷேப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக பால் மாதிரி உருட்டாமல் பிச்சு பிச்சு போட்டுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப மாவும் இல்லை. கேபேஜு, ஆனியன் எல்லாமே நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தெரியணும், அந்தளவுக்கு இருக்கணும். இப்போது நம்ம மாற்றி விட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வந்து மாற்றி போட்டுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியே வந்து ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வேகாது. இப்போ பாருங்கள், ஒரு பேட்ச் போட்டுட்டேன். இப்போ என் பையன் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்றான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.